ஃபர்ஸ்ட் மேல இன்டர்வியூ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். இன்டர்வியூன்னு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு மேலே நான் சின்ன சின்னதாக பண்ணியிருந்தாலும் என்னை பெருசு அடையாளம் காட்டின படம் மணிலா கபடி குழு சுசீலன் சார் மூலமா. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் சித்தப்பா மூலமா இன்னும் ஸ்ட்ராங்கா சிலசேகரன் சார் டைரக்டர் மூலமா எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியும் நம்புறேன். எங்க டீம் இதுல விஷ்ணு இல்லாத எனக்கு பெரிய வருத்தமா இருந்தது. பார்த்தோன்னே என்ன விஷ்ணு இல்ல படத்துல ஹீரோ அப்படின்னா என்னடா அது வருத்தமா இருந்தது. இவரு கூட எப்படி மிங்கிளா இருந்தது விக்ராந்த் கூட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி பாப்போம் அவரு கூட மிங்கிளா இருந்தது அப்படின்னு தெரியல. விஷ்ணு நல்லா பழக்கணும். அதுக்கு மேலே நான் வெளில ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் ஃப்ரெண்ட் ஆயிடும் நல்லா. அப்புறம் விக்ராந்த் கூட எப்படி பழகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். எல்லாமே நாங்கள் பேசிட்டு என்னன்னா விஷ்ணு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு போன பிறகுதான் தெரிஞ்சது விக்ராந்த் பிச்சு அப்புறம் உண்மையே கபடி இவர் எப்படி பண்ணுவான்னு நினைச்சோம். அதுமாரி எப்படி எங்க எல்லாத்தையுமே நல்லா பழகுவார் நினைச்சோம். அதே டீம் திரும்பவும் விக்ராந்த் விஷ்ணு மாதிரி எங்க எல்லாருமே ரொம்ப மறக்க முடியாது அப்படி ஆயிடுச்சு. சூரி அப்புக்குட்டி காம்பினேஷன் எப்படி காமெடி ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படத்துலையும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது காரணம் டைரக்டர் தான், கேமராமேன் சார், பிக்சர் சார், ஆல் டீம், படம் வெளியிடுறவங்க, அருண்தாசன், எல்லாருக்குமே நன்றி. உண்மையாகவே நாங்கள் ரவி பிரியா சார் மெயினாக வந்து வைரவன் வரல, மாயசுந்தர், பாண்டியண்ணா, நிதிஷ்ண, சூரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். என்னென்னா ஒரு உறவு வந்து விட்டு போகக்கூடாது எப்போவுமே. உறவு வந்து வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அன்றைக்கி, நல்ல நண்பர்கள். இதில் வந்து எங்கள் டீமில் விக்ராந்தும் கிடைச்சிருக்காரு. மெயினாக ஹீரோயினை பற்றி சொல்லி அவன் வந்து சாங்கெல்லாம் பார்த்தோன்னே இந்த பொண்ணு கூட நம்மளும் ஹீரோவாக நினைக்கலாம்னு ஒரு சின்ன ஆசை எனக்கே வந்துடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கும்மா அந்த படத்தில், ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு விக்ராந்த். வெரி லக்கி, சூப்பர். இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். எங்கள் எல்லாருக்குமே இன்னொரு பெரிய ரவுண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே. மெயினாக காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். மாமியார் காமெடி இருக்குது, புரோட்டா காமெடி இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் யாருன்னு வெளியே தெரியுவோம். ஃபஸ்ட்டு வெண்ணிலா கபடி குழு தெரிஞ்சோம், நீங்கள் தான் தெரியப்படுத்துனீங்க. திரும்பவும் நீங்கள் தெரியப்படுத்துக்கன்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ், எங்களுக்கு ப்ரொடியூசர் கவனிக்கணும்னு எங்களை சொல்லலாம். ப்ரொடியூசர் வெண்ணிலா கபடி குழு கூட கஷ்டப்பட்டோம் நாங்கள். ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இந்த படத்தில், அது இல்லவே இல்லை. சொல்லப்போனால் லாஸ்ட் நாள் மறக்க முடியாத பார்ட்டி வச்சிட்டாங்க, செம ஜாலி. அப்பா அவ்வளோ நாள் உடம்பு வழியெல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண வச்சிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணாது. நம்ம டீம் திரும்பவும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுவோம்னு நம்புகிறேன். இது பெரிய ஹிட் ஆகும் அந்த படம், நான் ரொம்ப நம்புகிறேன். படம் நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முதலாக நான் டைரக்டர் செல்வசிங்கரம் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் வந்து அவங்க தான் எனக்கு இந்த ஒரு அருமையான படத்தில் ஒரு அருமையான ரோல் கொடுத்தது. எங்களுக்கே தெரியும், எங்கள் டீமுக்கே தெரியும் வெண்ணிலா கபடி குழு ஃபர்ஸ்ட் பார்ட் எங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு பெரிய சேலஞ்சும் கொடுத்துருக்கு. என்னன்னா நீங்கள் எல்லோரும் அந்த படத்துக்கு கொடுத்த ஆதரவு மரியாதை அது எவ்வளோ பெருசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் இந்த படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன்னா எங்கள் ஊரில் போய் சொல்லும் போதே அவங்க எல்லாரும் ஓ இந்த படமா, அது ரொம்ப நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும் அதே எனக்கு தெரியும். அப்போ நாங்க எல்லாரும் இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மற்ற எல்லாமே தியேட்டர்ல வரும்போது உங்களுக்கு தெரியும் என்னன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்துக்காக. இந்த படத்தோட மெயின் பேக் போன் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி தான். அது கிச்சானுக்கு தான் அந்த கிரெடிட் என்னன்னா அவங்க அவ்வளோ டெடிக்கேட்டடா ஒவ்வொரு ஃப்ரேம் செட் பண்ணும் போதும் அவ்வளோ டைம் போட்டு லைட்டிங் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ்வளோ டேலண்டடாக இருக்கும். நான் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன், எஸ் ஆமாம், எனக்காக டப் பண்ணதும் உமா தான். ஸோ உமா ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு இப்போ ஒரு 3 படத்தில் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். நீங்கள் எல்லோரும் படம் ஜூலை 12th போய் பாருங்க. ரொம்ப நன்றி.